அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, விரையாதிபதி இதெல்லாம் தொடர்பு பெறவே கூடாது. லக்னாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, கர்மாதிபதி, விரையாதிபதி இந்த ஐந்து கான்செப்ட், இந்த ஐவருக்குமே ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்து அது சம்பந்தப்பட்ட தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜாதகருக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு. அஷ்டமாதிபதி, பத்தாம் அதிபதி, பாதகாதிபதி, விரையாதிபதி, லக்னாதிபதி இந்த ஐந்து பேருமே ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு. இந்த ஐந்து பேர்த்துக்குள்ள தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலகட்டம் மிக கடுமையாக இருக்கும். அப்போ எந்த ஒரு வலிமையான ஜாதகமாக இருந்தாலும் இந்த இணைவு இருந்து தசாபத்தி நடக்கும் பொழுது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். மிக மிக பாதிப்பை தரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த அமைப்புள்ள தசாபத்தி வர்ற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்வது என்பது மிகவும் உசிதம். பரிகாரம் பண்ணனா பிரச்சனைன்னு காப்பாற்றிக்கக்கூடிய சூழல் உருவாகும். பரிகாரம் பண்ணாமல் விட்டால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். அப்போது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இந்த ஐந்து சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும் பொழுது எந்த தொழில் பண்ணாலும் சரி, எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதை தவிர ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஜாதகத்தின் பலத்தை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கை தரம் இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் அவருடைய ஜாதகத்தை பார்த்து என்ன கிரக அமைப்புகள் இருக்கிறது, என்ன தசாபுத்தி ஓடுது, நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற அப்டேஷன் பண்ணினா மட்டும்தான் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு சிரமப்பட நேரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கோங்க. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் என்பது வேறு. எனவே ஒவ்வொருவரும் அவர்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்தபடி தன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி பெறலாம். இவையாவும் பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.